எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்திவரதரை கொண்டு போய் குளத்தில் வச்சாச்சு, குளத்தில் வச்சதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற சில முக்கியமான தகவல்களை தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே திருப்பி சொல்கிற விஷயம் கிடையாது, இது எல்லாமே சுவாரஸ்யமான விஷயங்கள். ஸோ அந்த விஷயங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் தெரிஞ்சிக்கலாம், சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சிக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக ஒரு மேட்டரை சொல்லிடுறேன். அத்திவரதர் கோவிலில் இருக்கிற சிலையை வந்து கொண்டு போய் வந்து குளத்தில் வச்சாச்சு. அதற்கு பிறகு காஞ்சிபுரம் அத்திவரதர் வைபவத்தை முன்னிட்டு 40,000 அஞ்சல் உரைகளை வந்து விற்பனை செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு சாதனையும் படிச்சிருக்காங்க, அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா ஏழுமலையான் கோவிலில் 1296 நகைகளை 3D அனிமேஷனில் பக்தர்களுக்கு பார்வைக்கு வைக்க போகிறாங்க, அதை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் அத்திவரதரோட 6வது கிரகமான சுக்கிரன், அதாவது அத்திவரதர் சுக்கிரனோட அம்சமாக வந்து கருதப்படுறாரு, அதை பற்றின சில முக்கியமான தகவல்களையும் நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அத்திவரதர் சிலையை வந்து வைக்கப்பட்டிருக்கிற அனந்தசரஸ் குளத்தில் ஆழ்துறை கிணறு வந்து நீரை நிரப்ப சொல்லி நீதிமன்றத்தில் உத்தரவு கொடுத்துருக்காங்க, அதை பற்றின தகவல்களும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்டாக கேட்கறதுனால உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தெரியும், பட் ஆனால் உள்ள நம்ம வந்து மேட்டர் அது வந்து விரிவாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது நடுவில் நடுவில் சில முக்கியமான விஷயங்களையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்சிபுரம் அத்திவரதர் வைபவத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ளது 40,000 அஞ்சல் உரைகள் விற்பனையாகி சாதனை, சென்னை நகர மண்டல அஞ்சல் துறை தகவல். காஞ்சிபுரத்தில் 48 நாட்கள் நடைபெற்ற அத்திவரதர் வைபவத்தில் அஞ்சல் துறை சார்பில் வெளியிடப்பட்ட சிறப்பு அஞ்சல் உரை விற்பனையில் சாதனை படைத்துள்ளது. 40,000 சிறப்பு அஞ்சல் உரைகள் விற்பனையாகியுள்ளன. காஞ்சிபுரம் வரதராஜபெருமாள் கோவிலில் அத்திவரதர் வைபவம் கடந்த ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து 48 நாட்கள் நடைபெற்று நேற்று முன்தினம் அதாவது 17ஆம் தேதி நிறைவடைந்தது. கடந்த 1979ஆம் ஆண்டுக்கு பிறகு 40 ஆண்டுகள் கழித்து நடைபெற்ற இந்த வைபவத்தில் 1 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த வைபவத்தை கடந்த 44 கோடி செலவாகியுள்ளது, அதாவது இந்த வைபவத்தை நடத்த கிட்டத்தட்ட 44 கோடி செலவாகியுள்ளதாம். அதே சமயம் உண்டியல் காணிக்கை மூலம் ரூபாய் 7 கோடி வருமானம் கிடைத்தது. இந்த வைபவத்தில் அஞ்சல் துறை சார்பில் வெளியிடப்பட்ட சிறப்பு அஞ்சல் உரையும் விற்பனையில் சாதனை படைத்துள்ளது. இதுகுறித்து சென்னை நகர மண்டல அஞ்சல் துறை தலைவர் ஆர். ஆனந்த் இந்து தமிழிசை நாளிதழிடம் கூறியதாவது, இந்திய அஞ்சல் துறை சார்பில் சிறப்பு அஞ்சல் தலைகள் மற்றும் அஞ்சல் உரைகள் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டு வருகிறது. இதில் அஞ்சல் தலைகளை பொறுத்தவரை சமூகத்தில் பிரபலமாக இருந்தவர்களின் நினைவாக வெளியிடப்படுகிறது. அஞ்சல் தலை வெளியிடப்படும் அளவுக்கு அந்த நபர் தகுதி வாய்ந்தவராக இருக்க வேண்டும். மேலும் அவ்வாறு வெளியிடப்படுவதற்கு குறைந்தது 1-2 வருடங்கள் ஆகும். அத்துடன் 1 வருடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் அஞ்சல் தலை வெளியிடப்படும். இதனால் அஞ்சல் தலை வெளியிட முடியாத சமயங்களில் சிறப்பு அஞ்சல் உரைகள் வெளியிடப்படும். இதற்கு தலைமை அஞ்சல் துறை தலைவரின் அனுமதி பெற்றாலே போதுமானது. எனினும் அஞ்சல் உரைகளும் சாதாரணமாக வெளியிடப்பட மாட்டாது. உதாரணமாக, கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு 100 அல்லது 150 ஆண்டுகள் ஆவதை முன்னிட்டோ அல்லது காந்தியடிகள் தமிழகத்துக்கு வந்ததை போன்ற சிறப்பு நிகழ்வுகளின் அடிப்படையில் அஞ்சல் உரைகள் வெளியிடப்படும். அந்த வகையில் அத்திவரதர் வைபவம் ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக இருந்ததால் அதை போற்றும் வகையில் சிறப்பு அஞ்சல் உரை வெளியிடப்பட வேண்டும் என்ற இந்து சமய அறநிலையத்துறையின் வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாடு வட்ட அஞ்சல் துறை சார்பில் அத்திவரதர் சிறப்பு அஞ்சல் உரை வெளியிடப்பட்டது. தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கடந்த ஜூலை 18ஆம் தேதி வெளியிட்டார். இதில் புற ஊதா கதிர்வீச்சை பயன்படுத்தி 1000 சிறப்பு அஞ்சல் உரைகள் அச்சிடப்பட்டன. ஒரு உரையின் விலை ₹50 ஆகும். தபால் தலைகள் மற்றும் அஞ்சல் உரைகளை சேகரிப்பவர்களுக்காக இவை வெளியிடப்பட்டன. இதை தவிர பொதுமக்கள் வாங்குவதற்காக ₹20 என்ற குறைந்த விலையிலும் சிறப்பு அஞ்சல் உரைகள் வெளியிடப்பட்டன. இந்த அஞ்சல் உரைகள் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை அஞ்சல் நிலையத்திலும் காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி கோவில் அருகில் சிறப்பு அரங்கு அமைத்தும் விற்பனை செய்யப்பட்டன. பொதுவாக இவ்வாறு வெளியிடப்படும் சிறப்பு அஞ்சல் உரைகள் 1000 என்ற எண்ணிக்கை அளவுக்கு தான் அச்சிடப்படும். ஆனால் இந்த சிறப்பு அஞ்சல் உரைக்கு பொதுமக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இருந்ததால் கூடுதலாக அச்சடிக்கப்பட்டன. இதன் மூலம் 40,000 அஞ்சல் உரைகள் விற்பனையாகியுள்ளன. இதற்கு முன்பு கொடைக்கானலில் உள்ள பப்ளிக் பள்ளி சார்பில் வெளியிடப்பட்ட அஞ்சல் அதாவது சிறப்பு அஞ்சல் உரைதான் மிக அதிகபட்சமாக 30,000 வரை விற்பனையாகியுள்ளன. அதற்கு அடுத்தபடியாக அத்திவரதர் வைபவத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட அஞ்சல் உரை அதிக அளவு விற்பனையாகி சாதனை படைத்துள்ளது. இவ்வாறு ஆர். ஆனந்த் கூறினார். அடுத்ததா அத்திவரதரை 6வது கிரகமான சுக்கிரன் அம்சமாக கருதப்படுறதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். அத்தி 6வது கிரகமான சுக்கிரனின் அம்சமாக கருதப்படுகிறது. வேலூரை அடுத்த பொன்னை விநாயகபுரத்தில் நவகிரகங்களுக்கு 9 வகையான கோவில்கள் கட்டப்பட்டு உள்ளன.
இது ஸ்ரீ நவகிரக கோட்டை ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு சுக்கிரனை வணங்குவதற்காக அத்திமரமும் நடப்பட்டுள்ளது. அசுரகுரு சுக்கராச்சாரியார் அத்திமரமாக மறுபிறவி எடுத்ததாக சதுர்மாசிய மகாத்மியத்தில் கூறப்பட்டுள்ளது. நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிபுவை வதம் செய்த பின்பு பெருமாள் அத்திமரப்பட்டையில் நகங்களை பதித்து சுத்தப்படுத்தி கொண்டாராம். கணவன் மனைவி இருவரும் ஒருவர் கருத்து வேறுபாடின்றி வாழவும் கடைசி வரை பிரியாமல் இருப்பதற்கும் வீட்டில் அத்திமரம் நட்டு வைத்து பராமரித்து வருவது நல்லது என்பது ஐதீகம். அத்திக்கு நல்ல அதிர்வலைகள் உண்டு. எனவே அத்திமர பலகையில் உட்கார்ந்து தவம் செய்தால் பூமியினுடைய புவி ஈர்ப்பு விசை நம்மை அதிகம் தாக்காமல் எந்த மந்திரத்தை உச்சரிக்கிறோமோ அந்த மந்திரத்தினுடைய பலன் முழுமையாக கிடைக்கும். அடுத்ததா அத்திவரத சிலை வைக்கப்பட்டிருக்கிற அனந்தசரஸ் குளத்தில் ஆழ்துறை கிணறு நீரை நிரப்ப நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதை பற்றின சில தகவல்களை பார்க்கலாம். அத்திவரதர் வைக்கப்பட்டுள்ள அனந்தசரஸ் குளத்தை ஆழ்துறை கிணறு நீரை நிரப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பொற்றாமரை குளத்தில் நீர் இளம்பச்சை நிறத்தில் இருப்பதால் அந்த நீரை அனந்தசரஸ் குளத்தில் ஊற்றினால் குளத்தில் பாசிபடிய வாய்ப்பிருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை அறிவித்திருந்தது. இந்த அறிக்கையை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் மேற்கண்ட உத்தரவை பிறப்பித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் சிலை வைக்கப்பட்டுள்ள அனந்தசரஸ் குளத்தில் நிரப்பப்பட்டுள்ள தண்ணீரின் தன்மை குறித்து 19ஆம் தேதி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்று அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கிடையே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அசோகன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் அனந்தசரஸ் குளத்தை ஆழமாக தூர்வார வேண்டும் என்றும் ஒருவேளை தவறவிட்டால் குளத்தை தூர்வாரி சுத்தம் செய்ய 40 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அனந்தசரஸ் குளத்தில் உள்ள மண் மற்றும் நிரப்பப்பட்டுள்ள தண்ணீர் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி பிடி ஆதிகேசவன் முன் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் அத்திவரதர் சிலை வைக்கப்படும் குளத்தை நிரப்ப 25,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும், மேலும் கோவிலின் பொற்றாமரை குள தண்ணீர் குடிப்பதற்கு கூட தகுதியானது என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. எனவே பொற்றாமரை குளத்தில் உள்ள தண்ணீருடன் சேர்த்து ஆழ்துளை கிணற்று நீரையும் பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக அத்திவரதர் சிலை வைக்கப்படும் அறைக்குள் தானாகவே நீர் சுரந்து வருவதாக அறிவித்தார். மேலும் அனந்தசரஸ் குளத்தில் அத்திவரதர் வைக்கப்படும் அறையை சுத்தமான தண்ணீரால் நிரப்ப வேண்டும். அனந்தசரஸ் குளத்தை எந்த தண்ணீரால் நிரப்ப வேண்டும் என்பது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வரும் 19ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்திருந்தனர். இந்த நிலையில் பொற்றாமரை குளத்து நீரை கொண்டு அனந்தசரஸ் குளத்தை நிரப்ப வேண்டாம் என்றும் ஆழ்துளை கிணற்று நீரை பயன்படுத்தி குளத்தை நிரப்பலாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்கிடையே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் இருக்கிற திருமாலோட, அதாவது திருப்பதி பெருமாளோட நகைகளை வந்து 3D அனிமேஷனில் வைக்க சொல்லி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றின விளக்கங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். வரும் செப்டம்பர் மாதத்திற்கு முன் பக்தர்களின் பார்வைக்கு ஏழுமலையானின் 1296 நகைகள் 3D அனிமேஷனில் வைக்க முடிவு. திருமலை திருப்பதி ஏழுமலையானின் 1296 நகைகளை 3D அனிமேஷனில் பக்தர்களுக்கு பார்வைக்கு வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பதி ஏழுமலையான் அலங்காரத்திற்காக தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம், மரகத பச்சை என பல விலையுயர்ந்த கற்களை கொண்டு தயார் செய்யப்பட்ட ஆபரணங்களை மன்னர்கள், பேரரசர்கள் நன்கொடையாக வழங்கியுள்ளனர். மேலும் தற்போது பக்தர்கள் அதிகளவு நன்கொடையாக வழங்கி வருகின்றனர். சுவாமியின் ஆபரணங்களை திருமலையில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அருங்காட்சியகத்தில் பக்தர்களின் பார்வைக்கு வைக்க தேவஸ்தான அதிகாரிகள் முடிவு செய்தனர். ஆனால் பாதுகாப்பு குறைபாடு மற்றும் ஆகம விதிகளுக்கு புறம்பானது என தெரிவிக்கப்பட்டதால் இந்த திட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் தேவஸ்தான சிறப்பு அதிகாரி தர்மா ரெட்டி உத்தரவின் பேரில் சுவாமியை அலங்கரிக்க பயன்படுத்திய 1296 தங்க நகைகளை 3D அனிமேஷன் இமேஜிங் முறையில் ₹40 கோடியில் தயார் செய்து திருமலையில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அருங்காட்சியகத்தில் பக்தர்கள் பார்வைக்கு வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணிகள் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி பிரம்மோற்சவம் தொடங்குவதற்கு முன்னதாகவே முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த 3D அனிமேஷன் இமேஜிங் செய்வதற்காக ₹40 கோடியை பக்தர் ஒருவர் நன்கொடையாக வழங்க முன்வந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த செயலை பற்றின உங்களது கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க. அத்திவரதர் குளத்தில் இருக்கிற தண்ணி அவங்களா நிரப்புறதுக்கு முன்னாடியே இயற்கை மலையால் நிரம்பினதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.
40 ஆண்டுகளுக்கு இனிமேல் அத்திவரதரை பார்க்க முடியாததை பற்றியும், நீங்கள் இப்போ அத்திவரதரை பார்த்துருந்தா அந்த நிகழ்வு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் அத்திவரதர் கோவிலுக்கு யாரோட போனீங்க, எத்தனை மணிக்கு போனீங்க, உங்களால் சீக்கிரம் பார்க்க முடிஞ்சதா அப்படிங்கிற உங்களோட நிகழ்வுகளையும் நீங்கள் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களாக பதிவிடலாம். அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையானோட அந்த 1296 நகைகளை பற்றின உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். மக்களோட பார்வைக்காக அந்த நகைகள் வைக்கப்படுறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி.